Hello friends, welcome to Priya's kitchen. சமைக்கலாம் சுவைக்கலாம். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி வேர்க்கடலை சட்னி. என்னடா டிஃபன் செய்யலாம்னு யோசிச்சுட்டே இருப்பீங்க. இன்னைக்கு நைட் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க, கடாய் ஹீட் ஆகட்டும். இன்னைக்கு வந்து நான் மூணு பேருக்கான அளவு எடுத்துக்கிறேன். இந்த டம்ளரில் ரெண்டு டம்ளர் அளவுக்கு வேர்க்கடலை போட போகிறேன். ரெண்டு டம்ளர் எடுத்தாச்சு, கடாய் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. நல்லா ஹீட் ஆயிடுச்சு, வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க. வேர்க்கடலையே இந்த அளவுக்கு வறுத்தா போதும், ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா ஆறட்டும். இதே ஹீட்லேயே மூணு காஞ்ச மிளகாய் வறுத்துக்கோங்க. லைட்டாக ஹீட் ஆனால் போதும். இப்போ அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் காஞ்ச மிளகாய் நாலு பல் பூண்டு தோலோடவே சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் உடச்ச கடலை ஆட் பண்ணுறேன். வேர்க்கடலையும் நல்லா தோல் எடுத்தாச்சு, ஆட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜாரில். கூடவே கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு, இப்போ தாளிக்கலாம் வாங்க. ஸ்டவ் பற்ற வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். மிக்சி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தாளித்து வச்சுருக்கேன். இப்போ தாளித்து வச்ச கடுகு கருவேப்பிலையை இதில் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான்.